வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அஞ்சு மாநில தேர்தல், அதில் குறிப்பாக வந்து ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ரெண்டு தான் பெரிய தொகுதி. ராஜஸ்தானில் இப்போ காங்கிரஸ் ஆச்சு, இங்கே வந்து மத்திய பிரதேசத்தில் பிஜேபி ஆச்சு. சௌகான் அவர்கள் இருக்கார். இதில் வந்து யாருமே எதிர்பார்க்காத போன தடவை நடந்த தேர்தல் சௌகான் தோத்தார், கமல்நாத் தான் ஜெயித்தார். இருந்தாலும் இந்த சிந்தியா மாறினதுனால ஆட்சி கவுப்பு ஏற்பட்டது. இப்போது இதில் நிலைமை என்ன முதல்ல அதை பார்ப்போம். மத்திய பிரதேசம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 230 தொகுதி இருக்குது. 116 இருந்தால் மெஜாரிட்டி, 5-6 கோடி வாக்காளர்கள், 5,60,00,000 வாக்காளர்கள் வந்து அங்கே இருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் 2018 ஒவ்வொருத்தரும் வாங்கிய தொகுதிகள், காங்கிரஸ் வந்து 114 தொகுதிகள் 2018, அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 40.4% வாக்குகள், பிஜேபி வந்து 41% சதவீதம், அதாவது 109 எம்எல்ஏ சீட் ஜெயித்தாங்க, மற்றவங்களாம் 7 ஜெயித்தாங்க. 114 காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சிந்தியா வெளியில் போகிறாரு, அவரோட சேர்ந்து எம்எல்ஏக்கள் போகிறாங்க. 109 பேரோடு இருந்த பிஜேபி ஆட்சி அமைக்குது, காங்கிரஸை கவுத்து கமல்நாத் கவர்மெண்ட்டை கவுத்துட்டு ஆட்சி அமைக்குது. சரி, நாடாளுமன்ற தேர்தல், ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்குது 114, நாடாளுமன்ற தேர்தலில் 29 எம்பி தொகுதியில் 28 தொகுதி பிஜேபி ஜெயிக்குது, ஒரே ஒரு தொகுதி காங்கிரஸ். இதுதான் பெரிய ஒரு மேஜிக் பாங்க, மோடி அவர்களுடைய மேஜிக். 2019 மோடி அலை வேகமாக அடித்த போது கிட்டத்தட்ட 58% வாக்குகளுடன் பிஜேபி 28 சீட்டு பிடிக்குது, வெறும் 34% வாக்குகளுடன் காங்கிரஸ் ஒரே ஒரு சீட்டு. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம், காங்கிரஸ் 34%, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தேர்தல் நடக்கும்போது 40%, கிட்டத்தட்ட 7% வாக்குகள் காங்கிரஸ் குறைவாக பெற்றது. அப்போ இந்த 7% மோடி அப்படிங்கிற இமேஜுக்காக விழுந்த ஓட்டுக்கள், அப்படியே ஸ்விங் அடிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி நடக்கக்கூடியனால சௌகானுக்கு எதிராக மிக மிக ஊழல் குற்றச்சாட்டையும் தாண்டி இன்னொன்று வந்து அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் ரொம்ப பிரச்சனை. அதுவும் குறிப்பாக இந்த சிந்தியா கூட ஒரு 20 பேர் போனாங்க எம்எல்ஏக்கள், அதில் ஒரு 12 பேர் இப்போ மறுபடியும் தாய் கழகத்துக்கே வந்துட்டாங்க. இப்போ குவாலியர்லாம் ரொம்ப அடிபடுது, இப்போ ரொம்ப பிரச்சனையில் இருக்குது, அங்கே கோஷ்டி பூசல் உச்சக்கட்டத்தில் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய தேர்தலில் எப்படி பாதிக்கும்? இப்போ எல்லோரும் சொல்கிற கருத்துக்கணிப்பு என்னென்னா, காங்கிரஸ் ஏற்கனவே இருந்த 40 தாண்டி ஒரு 44% வரும், பிஜேபி ஒரு 39 போகும். இதான் இன்றைக்கி இருக்க நிலவரம். எல்லோரும் சொல்கிற மாதிரி இப்போ நேற்று 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ரேலி ராஜஸ்தானில் போச்சு, மத்திய பிரதேசத்தில் போகுது. அப்புறம் சமீபத்தில் உஜ்ஜயினியில் இருந்த பெண் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் கதவு தட்டுற வீடியோலாம் போட்டு பழங்குடியின மக்கள் மணிப்பூரில் பறிங்க பாருங்கன்னு காங்கிரஸ் எழுப்பக்கூடிய கோஷம். அதுக்கப்புறம் நம்ம ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா 3 பேருடைய ஒரே கூட்டம் இருக்குது, இதற்கெல்லாம் திரளக்கூடிய கூட்டம். திடீர்னு சௌகான் அடித்த பல்ட்டி, அதான் மிக மிக முக்கியமாக. இப்படி அப்படியே போயிருக்கலாம், சௌகான் தேவையில்லாமல் சிலிண்டர் கம்மி ரேட்டு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே காங்கிரஸ் சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்தால் ஐபிஎல் இதை அணியை உருவாக்குவோம், அப்புறம் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம், அப்புறம் உரிமை தொகை கொடுப்போம், இப்படி பலவிதமான திட்டங்கள் காங்கிரஸ் கொடுக்குது, பிஜேபியும் போட்டு போட்டு கொடுக்குறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ்லேயும் அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேருக்கு சீட் இல்லை அப்படிங்கிறது அங்கே ஒரு டிராபேக்காக இருக்குது. இந்த பக்கம் சௌகான் தலைமையிலான அரசு, அவரை தான் மீண்டும் முதல்வராக ப்ரமோட் பண்ணுவாங்க பார்க்கும்போது, தாமரை தான் இன்றைக்கி முதலமைச்சர் வேட்பாளர்னு மோடி அவர்கள் சொன்னதை அங்கே இருக்கக்கூடிய சௌகானுடைய ஆதரவாளர்கள் ரசிக்கலை. உட்கட்சி பிரச்சனை, உள்குத்து, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சற்றே காங்கிரஸ் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறோம், காங்கிரஸுக்குள்ள பெரிய ஒரு நம்பிக்கை, போன தடவை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து அதை கவுத்துட்டு பிஜேபி வந்தது அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ஒரு அனுதாபம் இருக்குது. 9 வருஷமாக பிஜேபி ஆட்சி, இன்னும் முன்னேறாத மத்திய பிரதேசம் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் வைக்கக்கூடிய கோஷம். இது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் வேகமாக முன்னுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.